ஓகே, நேற்று என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் டெட் கன்சர்ன்ஸ் ஸ்டெபிளைஸ் அரேஞ்ச்மெண்ட் அஸ் ஃபிளாக்டு பை த ஐஎம்எஃப், சரிங்களா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல்ல வந்து எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க வருஷம் வருஷம் உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டையும் பத்தியும் வந்து சில கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து இந்தியா பத்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து நல்லா தான் க்ரோத் ஆகுது, இருந்தாலுமே வந்து இந்தியாவோட டெப்த், அதாவது கடன் வாங்குறது, சரிங்களா, கடன் வாங்குறது வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அதை அடைக்க முடியாத அளவுக்கு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இது இந்த விஷயம்னால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, சரிங்களா, நிறைய கன்சர்ன்ஸ் வந்து ஃபிளாக் ஆகுது. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னா, இந்தியா டெப்த் வந்து ஜிடிபியோட 100% தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம ஜிடிபி என்ன என்ன அர்த்தம் உங்களுக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாக்குள்ள இந்தியானால எவ்வளவு ப்ரொடக்ஷன் தயார் பண்ண முடியும், சரிங்களா, இப்போ வந்து உங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்களே, சரிங்களா, உங்களுக்கு வந்து 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா, உங்களோட கடன் வந்து 150 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா உங்களால அடைக்க முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியாவோட கடன் வந்து 100% விட தாண்ட போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியா வந்து கடைசியா 2-3 வருஷங்கள்ல வந்து இந்தியாவோட டாலர் மதிப்பை வந்து கவர்மெண்ட் வந்து தலையிட்டு அதை சரி செஞ்சிருக்கு, சரிங்களா. பொதுவாக வந்து டாலரோட மதிப்பு வந்து மார்க்கெட் ரீதியா வந்து ஏறும் இறங்கும், இங்கே உள்ள நடக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா. பட் வந்து 2-3 வருஷமா வந்து கவர்மெண்ட் வேணுமெனுக்கே வந்து டாலர் வந்து நிலைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பிரச்சனையா வந்து அமையுது, சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து சோசியலிஸ்ட் சொசைட்டி இல்ல, நம்ம வந்து கேபிடலிஸ்ட் சார்ந்தும் இருக்கும், மிக்சட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டாலர் மதிப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ்ல மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் தலையிடும், தவிர மித்த நேரம் எல்லாம் வந்து என்னது, நம்ம மார்க்கெட் கையில விட்டுருவோம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணதோ அந்த அளவுக்கு அதோட இது விஷயம் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்தியாவில வந்து இப்ப வந்து என்னது, கடன் வந்து அதிகமா போகுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து எதுக்காக வாங்குவோம் அப்படின்னு சொன்னா, கடன் வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கடன் வாங்குவாங்க, சரிங்களா. ஏன்னா வந்து இருக்கிற சம்பாத்தியத்தை வந்து இந்தியாவுக்குள்ள உருவான ப்ராடக்ட் வந்து உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே, ஆனா ஒரு பீப்புளுக்கு வெல்ஃபேருக்கும் சொசைட்டியை பில்டப் பண்றதுக்கும் அவங்களுக்கு என்னது காசு தேவைப்படும். அந்த காசு வந்து என்னது ஐஎம்எஃப் கிட்டயோ இல்ல வேற நாடுகிட்டயோ நம்ம கடன் வாங்கி நம்ம என்ன செய்வோம், மக்கள் கொடுப்போம். அந்த மக்கள் வந்து என்னது முன்னேறி படிப்புல முன்னே எஜுகேஷனுக்கோ ஸ்கூல்ஸ்க்கு ரோடுக்கு எல்லாம் செலவு பண்ணி அந்த மக்கள் முன்னேறிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கும் போது அவங்க டாக்ஸ் பேயர் ஆயிடுவாங்க, அந்த டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும், இதுதான் கான்செப்ட், சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி, வட்டிக்கு தானே கொடுப்பாங்க எல்லா கடனும். ஸோ அந்த வட்டி வட்டி வந்து என்னது அதிகமா இருக்கு, வட்டிக்கு வந்து 10% வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்தியா வந்து வட்டியே வந்து 10% கொடுக்குது அப்படின்னா, அது வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் விட கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ ஜிடிபியில வந்து நம்ம வந்து 10% வந்து வட்டிக்காகவே செலவு பண்றோம், ஆனா நீங்க வந்து எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் இந்தியா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா, ஜிடிபியில 8-5-6% தான் செலவு பண்ணுது. ஸோ இது ஒரு கன்சர்னா இருக்கு. ஸோ நீங்க வட்டி கட்டுறதுக்காகவே உங்க காசு வந்து அதிகமா செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் இதாகுது, சரிங்களா. சரிங்களா. ஸோ அது இதே மாதிரி வந்து போரோவிங்கும் வந்து பிரச்சனையே வருது உங்களுக்கு, சரிங்களா. இது வந்து டெவலப்மெண்ட் தடுக்கவும் செய்யும், புல்லப்பும் பண்ணிவிடும், சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு என்னது, அதே மாதிரி வந்து நம்ம வந்து கண்ட்ரீஸ் டெப்த் இருக்க கண்ட்ரீஸோட நம்ம வந்து அதிகம் வந்து வந்துடும், நம்ம கீழே இருக்க கண்ட்ரீஸோட நம்ம வந்து அதிகம் பண்றோம். கோவிட் அது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு சொல்லுவாங்க, இவ்வளவு கடன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஒரு வரைமுறை வச்சிருக்கோம். அந்த ஆக்ட் கீழே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம், கொரோனாக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக கம்மி பண்ணிட்டு வந்தோம் நம்ம டெப்த்த. கொரோனாக்கு அப்புறம் என்னது அது வந்து அதிகமா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா. அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங்ஸ், சரிங்களா. இப்போ வந்து நமக்கு பேங்க்ல லோன் பண்ணணும், லோன் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி தான் நமக்கு லோன் கொடுப்போம், அப்பதான் வந்து நம்ம திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து எல்லா நாடுகளுக்கும் சில தனியார் கம்பெனிஸ் இருக்கு, S&P இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கிரெடிட் ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல இந்தியா பாத்தீங்கன்னா -BBB இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கடைசி 16 வருஷமா இந்த ஸ்டேட்டஸ் தான் இருக்கு, தவிர இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணல, சரிங்களா. ஸோ இது ஒரு கன்சர்ன். இதெல்லாம் பார்த்துதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியாவுக்குள்ள விழுகும், சரிங்களா. ஸோ இது ஒரு கன்சர்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா, இந்தியா வந்து ப்ராப்பரான ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் வந்து அதிகமான செலவு பண்ணணும், இதை கொஞ்சம் கம்மி பண்ணணும், கடன்களை கம்மி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டிகல் முடியுது, சரிங்களா. ஸோ அடுத்து என்னது, ஃபுல் ஈக்குவல் எஃபெக்டிவ் மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் உமன் இன் ஸ்டில் சரிமான்னு சொல்றாங்க, சைமீரான்னு சொல்றாங்க. ஸோ என்னது, உமன் லெட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கு. ஸோ உமனை வந்து மையப்படுத்தி இது இப்ப வந்து எல்லாமே வந்து பிரைவேட் செக்டர் மையப்படுத்தி தான் இருக்கு. அதே மாதிரி உமனை மையப்படுத்தி தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ட்ரிக்கிள் டவுன் தியரி அப்படின்னு சொன்னா, ஏன்னா மேல இருக்கவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கீழே இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு வீட்டுல அப்படின்னு சொன்னா எஜமானன், அதாவது வீட்டு தலைவர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா வீட்டுல இருக்க மக்கள் நல்லா இருப்பாங்க, அங்க வேலைக்கு வரவங்களும் நல்லா இருப்பாங்க, சரிங்களா. அப்ப இவங்கள்ட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு காசு கொடுப்பாங்கல்ல,
அதே தியரி தான் வந்து உலகளாவிய அளவில் ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு உங்களுக்கு என்னது பிரைவேட் கம்பெனிக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு தள்ளுபடி வட்டியோட தள்ளுபடி இந்த மாதிரி எல்லாம் வந்து வேவியஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உமன்ஸ் வந்து நீங்க வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதுக்காக வந்து ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து 2003 நாலே கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து ஆனா வந்து அது வந்து சிறப்பான முறையில் செயல்படுத்துறது இல்லை சரிங்களா. ஜெண்டர் பட்ஜெட்ல வந்து ஏ அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அதுல 100% உமன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். பியில பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 30% உமன் ஸ்கீம்ஸ் இருக்கணும், மொத்தம் 60 100ல 60% வேற எதுக்காக ஸ்கீம்ஸ் இருக்கலாம். ஆனா இதுல வந்து விகிதத்தை வந்து யாருமே கடன் அடுத்தடுத்த பட்ஜெட்ல வந்து அதிகப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. இதுல G20 டெக்ளரேஷன், அதாவது G20 பெரிய நாடுகளை வந்து நடத்துனாங்களே போன வருஷம் இந்தியால, ஸோ அவங்கள வந்து உமன்ல டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க தவிர ஆனா எப்படி டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்க தரல அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் இருக்கு சரிங்களா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து வருமானம் இல்லை, காசு இல்லாம தான் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வீட்டில் அம்மா அப்பா நீங்களாம் வேலை செய்றீங்களே அதுவும் வந்து ஒரு வேலை தான், ஆனால் வந்து அதுக்கு வந்து காசு இருக்காது சரிங்களா. இதே மாதிரி தான் நிறைய இடங்கள்ல வந்து உமன்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், அவங்க நிலத்துல அவங்க தான் வேலை செய்வாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு காசு கிடைக்காது புரிஞ்சுங்களா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய பெண்கள் வந்து அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஷா இதில் சரிங்களா, ஆய் ஆயாவா அங்கே சமைச்சு போறவங்களா இந்த மாதிரி 1 கோடி மக்கள் மேல வந்து செயல் பண்ணாங்க. மிட் வைஃபா மிக்ஸ் மிட் ஆக்சிலரி வைஃப்னு சொல்லுவாங்க இவங்க என்னது அங்க கூடிய அர்பன் சென்டர்ல நர்ஸ் மாதிரி செயல்படுவாங்க. ஆனா இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும், இவங்களோட வந்து ஒரு வேலைக்கு போறவங்கிற மாதிரி கருதப்பட மாட்டாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து உமன்ஸோட நிலைமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உமன்ஸ்க்கு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அடுத்தது ஃப்ரேம்வொர்க் ஃபார் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன் தட் நாட் தட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் சரிங்களா. இப்போ அடாப்டேஷன் என்னது அதோட சார்ந்தே வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொரோனால நம்ம அடாப்ட் பண்ணி தானே வாழ்றோம் சரிங்களா. கொரோனா ஒழிக்க முடிஞ்சா ஒழிக்க முடியல, அதோட நியூஸ் தான் கம்மியாச்சு, தவிர கொரோனா இனியும் இருக்கு. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டோம் இல்லை வேக்சின்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நினைக்கிறோம், இதான் அடாப்டேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ மிட்டிகேஷன் அப்படின்னா அது வந்து இல்லாமல் ஆகுது சரிங்களா. கிளைமேட் சேஞ்ச் வந்து மிட்டிகேஷனுக்காக வந்து நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சரிங்களா, அதுக்காக நிறைய செலவுலாம் பண்ணாங்க. ஆனால் அடாப்டேஷன் பண்றதுக்கு நிறைய செலவுலாம் பண்றது இல்லை. ஸோ அதோட ஒன்னோட விஷயம் தான் உங்களுக்கு அந்த அதிகப்படியான ரைன்லாம் வருது இல்லை சரிங்களா. இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 மணி நேரத்தில் வந்து 20 சென்டிமீட்டர் மழை வருங்கிறது மட்டும் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தவிர 50 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் வந்து மழை வரணும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம டெக்னாலஜி இருக்கு சரிங்களா. அதனால தான் வந்து என்ன 20 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வாணி கொடுத்தாங்க. இப்போ தூத்துக்குடியில் மழை தான் வந்துச்சுல 2 நாளைக்கு முன்னாடி, ஆனால் வந்து அது வந்து 50 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல சரிங்களா. ஸோ ஒருவேளை நம்மள்ட்ட அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த மக்களை வந்து வேற இடத்துக்கு மாத்திருக்கலாம், அந்த அளவுக்கு இழப்பு வந்திருக்காது சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து அடாப்டேஷனுக்காக தேவைப்படுற ஃபண்டு. இதுல வந்து என்ன செய்யறாங்க டெவலப்டு கண்ட்ரீஸே வந்து அடாப்டேஷனுக்காக டெவலப்பிங் கண்ட்ரீஸ் காசு தரணும், ஆனால் காசு தரல. அது இல்லாமல் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு நாடும் வந்து கிளைமேட் அந்த சிஓபி பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளைமேட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிஸ்ல அங்க போய் என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் எங்க நாட்டுல வந்து கிளைமேட்டுக்காக இதெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் டார்கெட் எல்லாம் வச்சுட்டு வந்திருப்போம். ஆனா ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு நீங்க சொன்னீங்களா டார்கெட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளவு காசு தேவைப்படுது, ஆனா நீங்க என்ன செய்றீங்க அந்த அளவுக்கு காசு உங்கள்ட்ட இல்ல, நீங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபண்ட் ஒதுக்கல நீங்க, அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு ப்ரொக்ரஸிவான ஒரு அப்ரோச் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. இனி வரக்கூடிய காலங்களில் அதிக அதிகமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதான் போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்தியா கவர்மெண்ட் வந்து அடாப்டேஷன்ல வந்து முக்கியமா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்காரங்க அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்றாங்க ஓகேவா. ஸோ நேற்று படிச்ச ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கா ஓகேவா. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு போயிடலாம் ஓகே.
ஓகே அடுத்து பாருங்க. இப்போ தேர்ட் மாடல் 8 ஜேன்ல வந்தது சரிங்களா. ஸோ இந்தியா கேன் அச்சீவ் எனார்மஸ் க்ரோத் ஓன்லி பை ஓவிங் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியா வந்து பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியர்கள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் அதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்குன்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும், நம்ம எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்றோம், வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம் தவிர நம்ம வந்து புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏன்னா நோபல் ஆராய்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. எப்பயாச்சும் ஆடிக்கொள்ளுதோ அமாவாசத்துக்குள்ளதோ நம்மளுக்கு நம்ம பேரே வருது. ஸோ இந்த மாதிரி ஏஷியன்ஸோட பேரே வருது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை சரிங்களா. பிரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி அதிகமான காசு வந்து ஆர்என்டி இல்ல போடணும். ஸோ அதுக்கு பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஆர்டிகல் இருக்கு சரிங்களா. ரீசென்ட் ஃபைண்டிங்ஸ் ஆன் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் இஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்றதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸை தருவாங்க சரிங்களா. அது வந்து ஒரு லெவலுக்கு மீறி போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நோய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நோய் வந்து என்ன செய்யாது, கம்மியாகாது. ஏன்னா அந்த நோய் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தகவமைச்சு மாற்றி அமைச்சுக்கும் சரிங்களா, அடாப்ட் பண்ணிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும் சரிங்களா. அதை பத்தி இது வந்து சொல்றாங்க. அது யூசிங் பப்ளிக் சர்வன்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம் மே நாட் பி ஆப்ட். ஸோ இப்போ வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, அந்த செல்ஃபி பாயிண்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அது இல்லாமல் வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேங்கிற பேர்ல வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து ஸ்பெஷல் டியூட்டியில போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பியூரோக்ரஸியா பொலிட்டிசேஷன் பண்ற மாதிரி இருக்கும், பொலிட்டிக்ஸை உள்ள கொண்ட மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸை நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க, ஸோ இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் சொல்றாங்க சரிங்களா. இந்தியா கேன் அச்சீவ் எனாமஸ் இது இது பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வருது இந்த போர்ஷன்ஸ். இது வந்து மூன் லேண்டிங் அபார்ட் இந்தியா சயின்ஸ் பஞ்சஸ் ஃபார் பிலோ இட்ஸ் வெயிட் சரிங்களா. மூன் லேண்டிங்ல மட்டும் தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்மளோட இதை வந்து நம்ம தரத்துக்கு அதிகப்படியாக நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம கம்மியாக தான் இருக்கும். இது எக்கனாமிக்ஸ்ல வந்துருக்கு 3rd ஜனவரியில. ப்ரோபபிள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, இஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு கிரியேட் அ டிஸ்பிரோபோர்ஷனேட் க்ரோத் இன் இட்ஸ் வெல்த் இட் வில் கம் ஃபார் கிரியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆன் தட் இந்தியன் என்டிட்டிஸ் இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன். வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் இட் சரிங்களா. இந்தியா வந்து டிஸ்பிரோபோர்ஷனேட் க்ரோத்னா யாரும் கம்பேர் பண்ணாத மாதிரி நம்ம க்ரோத் சரிங்களா. ஸோ அதிகப்படியான க்ரோத் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுக்குன்னு ஓனா ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும், நமக்கு ஓனா கூகுள் கொண்டு வரணும், நமக்கு ஓனா என்னது மைக்ரோசாஃப்ட் கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லா நம்மளுக்கு ஓனா ஆப்பிள் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா மட்டும் தான் இந்தியா வந்து என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. See the recent scientific developments in India. இந்தியாவில் வந்து இப்போதைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, செப்டம்பர் 2023ல இஸ்ரோ லான்ச் ஆதித்யா L1 சரிங்களா. இதுக்கு சூரியனை போய் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக இண்டிஜினஸ்லி டிசைன், இண்டிஜினஸ்னா நடத்தது இந்தியாவே தயாரிச்சது ஸ்பேஸ் கிராஃப்ட் டு ஸ்டடி சன். திஸ் வாஸ் அ 10 டே ஆஃப்டர் இஸ்ரோ லேண்டட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் மூன். 10 நாள் கழிச்சு சரிங்களா. இப்போ இஸ்ரோ வந்து என்னது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மூன்ல லான்ச் பண்ணது, மேக்கிங் இந்தியா ஒன்லி த 4th கண்ட்ரி டு மேனேஜ் இட் ஸ்பீட். இந்தியா வந்து 4வது கண்ட்ரி. த ஸ்பேஸ் ஏஜென்சி இன் 2024 எக்ஸ்பெக்டட் டு சென்ட் ஏ மிஷின் டு வீனஸ் சரிங்களா. ஸோ இஸ்ரோ வந்து என்ன செய்ய போகுது, வீனஸ்க்கு ஒரு மிஷின் அனுப்ப போகுது. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ஷுட் ஃபாலோ த நோ லேட்டர் தன் 2025. 2025க்குள்ள நம்ம செய்யறோம், ஒரு மனுஷனே வச்சு அனுப்ப போறோம். COVID-19 வேக்சின் வந்து டெவலப் பை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் அல்ஸ்ட்ராசெனிகா வாஸ் ப்ரொடியூஸ் மெயின்லி பை அன் இந்தியன் கம்பெனி தான். சீரம் இன்ஸ்டியூட் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் பிகேம் த வேர்ல்ட் சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வைட்லி அட்மினிஸ்டர்ட் இந்த COVID-19 வேக்சின் சரிங்களா, அஸ்ட்ராசெனிகாங்கிறது. த சேம் ஃபேம் ஹாஸ் ஜாயின்ட்லி டெவலப் மலேரியா வேக்சின் சரிங்களா. இது வந்து WHO-னால அப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு 2023ல சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன கேட்பாங்க, அந்த மலேரியா வேக்சின் வந்து ரீசெண்டாக அப்ரூவ் ஆச்சு WHO, அது எந்த கம்பெனி தயாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிலிம்ஸ்ல கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு வரலாம் சரிங்களா. பாருங்க, லுக் அட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ரீசென்ட் டைம்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க. இந்தியா சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் விச் இஸ் ஹவுஸ் இன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல வந்து பிரெயின் ரிசர்ச்சுக்காக ஒரு சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டீடைல்டு டேட்டா லாங் டேர்ம் டேட்டா ஆன் பிரெயின் ஹெல்த் டிசீசஸ் சரிங்களா. ஸோ இது வந்து CBR ஹோப்ஸ் டு தட் திஸ் ரிசர்ச் லீட் டு அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காசஸ் ஆஃப் அண்ட் போஸ்ட்போன் ஆஃப் டெமென்ஷியா அண்ட் நியூரோஜெனடிக் டிசீஸ். இப்போ வந்து வயசானவங்களுக்கு திடீர்னு வந்து ஞாபகம் மறந்து போயிருது, கை காலம் நடக்க வந்துருது, அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறாங்க இங்க இங்க சிபிஆர்ல. இந்தியா செட் டு டார்கெட் 9 மிஷின்ஸ் ஏம் டு பூஸ்டிங் த கண்ட்ரிஸ் ரிசர்ச் இன்க்ளூடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் டீப் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மிஷின்ஸ் அனுப்ப போறோம். கவர்மெண்ட் பிளான்ஸ் டு செட்டப் 3 சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஏஐ. ஏஐல வந்து 3 சென்டர்ஸ் நம்ம இது பண்ண போறோம் டாப் இன்ஸ்டியூஷன்ல. அண்ட் ஃபண்டிங் கன்சிடரேஷன் ஆஃப் கிராவிட்டல் வேவ் அப்சர்வேஷன் அஸ் அ பார்ட் ஆஃப் லிகோ இன்டர்நேஷனல் சயின்டிபிக் கொலபரேஷன். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு லிகோ ரிசர்ச் வந்து வரப்போகுது.
சரிங்களா. லேபரட்டரி இது மாதிரி உலகத்திலேயே வந்து எல்லா இடங்களையும் வந்து ஒரு லிகோ இருக்கும், ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு லிகோ இருக்கும் சரிங்களா. கம்மியான இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்தியாவில் வந்து அந்த லிகோவை கண்டுபிடிக்கிறாங்க. லிகோ எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வச்சு நம்ம நிறைய விண்வெளியில இருக்கிற ஒரு விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா. ஒரு நிமிஷம், ஓகே சரிங்களா. பட் இந்தியா ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ பிஃபோர் இட் கேன் கம்பீட் அண்ட் கம்பீட் அண்ட் வித் மோஸ்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ் நேஷன்ஸ். ஸோ ஆனால் இந்தியா வந்து இனியும் வந்து ரொம்ப தூரம் இருக்கு. இப்போ வந்து சயின்டிஃபிக் நேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸு, ஜப்பானு, சைனா இவங்கெல்லாம் வந்து தோன்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இனியும் ரொம்ப தூரம் வந்து பிரயாணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாஸ் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர் ஹோப்டு பை அ டெத் ஆஃப் மணி. டெத் ஆஃப் மணின்னா கையில் காசே இல்லை. பை த லாஸ் ஆஃப் டேலண்ட் டு ரிச்சர் பெட்டர் எக்யூப்ட் இன் இன்ஸ்டியூஷன் அப்ராட். இந்தியாவில இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, வெளிநாட்டுல தான் போய் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்தியாவில வந்து இது ஒண்ணு காசு கம்மி, ஒன்னும் வந்து இந்தியா வந்து அப்ராட்ல போய் அங்க செட்டில் ஆகி அங்கே வந்து குடி போயிடுறாங்க. அதுல வந்து இந்தியாவோட டேலண்ட் எல்லாம் அங்க போயிருது, பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்க. அண்ட் பெட்டர் எக்யூப்ட் இன்ஸ்டியூஷன் அப்ராட் பை டிக்கெட்ஸ் ஆஃப் ரெட் டேப் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் வந்து ரெட் டேப் அப்படின்னா நம்ம ஒரு இது மூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகும், காசு கொடுத்தா தான் மூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இப்ப பாருங்க கேஜ் டைகர், டைகரை வந்து புடிச்சு வச்ச மாதிரி சரிங்களா. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் டோட்டல் சரிங்களா. அதிகமான ஜேர்னல்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சரிங்களா. அது வந்து நம்ம என்னது சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு வந்து தெரிவிப்போம், அதான் ஜேர்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2012 2022 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைனா தான் அதிகமா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு சரிங்களா. இந்தியா ப்ரொடியூஸ் வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜேர்னல் சரிங்களா. மூணாவது அதிகமா வந்து ஜேர்னல் ரிலீஸ் பண்றாங்க இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் 6.2 இன் 2022 அண்ட் யூஎஸ்ஏ ப்ரொடியூஸ் 13.7 அண்ட் சைனா 26.9. ஸோ இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்கு. ஆன் லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃப்ரம் இந்தியா இஸ் 149 சரிங்களா. 149ல தான் வந்து இந்தியாவோட பெஸ்ட் இன்ஸ்டியூஷனே உள்ள போகுது. தேர் ஆர் மியர் 26 ரிசர்ச்சர்ஸ் பர் 1 லேக் பீப்பிள் சரிங்களா. ஸோ 1 லட்சம் பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது 26 பேர் தான் ரிசர்ச்சராக இருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 32, லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சத்து பேருக்கு 32 பேர் ரிசர்ச்சர்ஸ் தான் இருக்காங்க. இங்க சைனால பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 169 பேர், யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 445 பேர் வந்து ரெசிஸ்டரா இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட சயின்டிபிக் தாட்ஸ் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கு. நம்ம எங்க இருக்கோங்கிறது பாருங்க. இந்தியா ஸ்பெண்ட் ஜஸ்ட் 0.65% ஆஃப் ஜிடிபி ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனா வந்து இந்தியா அது 1% கூடி அதை ஒரு R&D வந்து செலவு பண்றது இல்ல பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இவ்வளவு கம்மியா வந்து நம்ம செலவு பண்ணாலுமே வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அதிகமா செலவு பண்ணணும் அப்படின்னா இனிமே நம்ம அதிகமா பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்னது இதுல கேட்பாங்க உங்களுக்கு சரிங்களா. இப்ப வந்து சயின்டிபிக் எல்லாம் வந்து பண்றாங்களே, ஆனா வந்து சில நாடுகள் நம்ம வந்து கேள்வி கேள்வி கேலி கூத்தா பண்றாங்க. ஏன்னா இந்தியாவை ஸ்பேஸ்ல இது பண்ணும்போது இங்கிலாந்துலயோ ஏன்னா ஒரு நாட்டுல வந்து பத்திரிகையில நம்ம ஆளு வந்து பிச்சைக்காரங்கிற மாதிரி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வழி இல்ல, நீங்க சயின்ஸுக்கு ராக்கெட் சயின்ஸ் விடுறீங்களே, ராக்கெட் இது பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி வேற இது பண்ணாங்க, நம்மள கேலி கூத்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா, ஆமா நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பின்தங்கி இருக்கோம், ஆனா வந்து இந்த சயின்டிபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சயின்டிபிக் எல்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து லாங் டேர்ம்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பாருங்க இந்தியா ஹேஸ் ஜஸ்ட் 26 ரிசர்ச்சர்ஸ் பெர் 1 லேக் பீப்புள் சரிங்களா. யார் அதிகமா இருக்காங்கன்னா சவுத் கொரியா தான், 900 பேர் சரிங்களா. யூஎஸ் அது கம்மி சரிங்களா. ஸோ பாகிஸ்தான் கூட நம்மளோட முன்னாடி தான் இருக்காங்க, ஈரான் எல்லாமே. இந்தியா ஸ்பெண்ட் ஜஸ்ட் 0.6% ஆஃப் ஜிடிபி ஆன் ஆர்&டி. பாருங்க யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க, சவுத் கொரியா. இதுல வந்து பிசினஸ் பீப்பிள்ஸ் தனியா இவங்க தான் அதிகமாக பண்றாங்க பிசினஸ் பீப்பிள், கவர்மெண்ட் வந்து இது அதர் டொமஸ்டிக் ஃபாரின்லாம் கொஞ்சம் அது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் பீப்பிள் கம்மியாக தான் பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுது சரிங்களா கம்பேர் பண்ணும்போது.
லுக் அட் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீ இன்னொரு இன்னொரு சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு உங்களுக்கு? தேர்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அண்டர் நரிஷ்ட் பீப்புள் லிவ் வித் இன் இட்ஸ் பார்டர். சரிங்களா, இந்தியாவில் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூணுல ஒருத்தர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அண்டர் நரிஷ்ட் பீப்புள்னு சொல்றாங்க. வேர்ல்ட்ஸ் அண்டர் நரிஷ் வேர்ல்ட்ல வந்து மூணு பேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு இந்தியர் வந்து என்னது உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அண்டர் நரிஷ்டா இருக்காங்க. ஸோ அந்த ஒருத்தர் வந்து இந்தியா தான் வாழக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டண்டிங் அஃப்ளிக்ஸ் ஒன் இன் த்ரீ ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். சரிங்களா, ஸ்டண்டிங்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கா, அந்த மாதிரி 10% ஆஃப் அரௌண்ட் 142 crore பாப்புலேஷன், மோர் தன் த பாப்புலேஷன் ஆஃப் மெக்சிகோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி. சரிங்களா, மெக்சிகோ பாப்புலேஷனோட அதிகமா பேர் வந்து இந்தியாவில இருந்தா செய்யறாங்க, வறுமையில தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து $2.15 பெர் டே வந்து கம்மியா தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஒன் சைடட் ஆஃப் ஆர்குமெண்ட் அபவுட் சயின்டிபிக் பவர்னஸ்? இந்தியா கேன் இல் அஃபோர்ட் டு ஸ்பெண்ட் மணி ஆன் யூஸ்லெஸ் திங்ஸ் லைக் ரிசர்ச். சரிங்களா, இந்தியா வந்து என்னது ரிசர்ச்சுக்காக தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் இந்தியா வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுச்சுன்னா யூஸ்லெஸ், இந்த வேலை யூஸ்லெஸ், இந்த ரிசர்ச் எல்லாம் யூஸ்லெஸ்னு சொல்றாங்க. ஒரு சைடு இந்தியா ஃபேஸஸ் இம்மென்ஸ் சேலஞ்சஸ் இன் எவ்ரி திங் ஃப்ரம் சானிடேஷன், ஹெல்த் கேர், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஏர் குவாலிட்டி, எல்லாத்துலையுமே வந்து இந்தியா வந்து ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு. இட் கேன் பரோ ஐடியாஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். சரிங்களா, ஸோ அதர் கண்ட்ரீஸ் வந்து ஐடியாஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தியட்டிக்கல் பிரேக் த்ரூ ஆர் வேல்யூபிள் தம்சிஸ். இவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தவர். ஏ நியூ நாலேஜ் மே நாட் பி இமீடியட்லி லெண்ட் இட் செல்ஃப் டு அப்ளிகேஷன். சரிங்களா, ஒரு புதுசான ஒரு நாலேஜ் வந்து உடனடியாக நமக்கு யூஸ் ஆகாது, பட் த ஃபவுண்டேஷன் கிரியேட்டட் வில் ஹெல்ப் டு ஃபவுண்டேஷன். இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டீங்க அப்படின்னா அது வந்து டு அட்டாக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் சயின்டிஃபிக் ஸ்பிரிட். ஸோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி காலத்தில் உங்களுக்கு வந்து என்னது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அப்ரஹாம் ஃபிளெக்ஸ்னர். இவர் தான் வந்து ஃபவுண்டிங் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் பிரின்ஸ்டன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு இவர் தான் வந்து டைரக்டர். அந்த காலேஜ் தான் வந்து 35 நோபல் லாரியட்டை உருவாக்குனவங்க. சரிங்களா, இப்போ அந்த காலேஜ் இவர் தொடங்கல, டைரக்டர் டைரக்டர் ஆகலை அப்படின்னு சொன்னால் 35 நோபல் லாரியட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இன் திஸ் ஆர்டிகல் விச் வாஸ் பப்ளிஷ் 1939 இட் வாஸ் மென்ஷன் டு பி ஷுர் வாட் வி ஷால் தஸ் வேஸ்ட் சம் ப்ரீஷியஸ் டாலர். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி தெரியலாம் டாலர்ஸை, ஆனால் பிற்காலத்தில் என்னது உங்களுக்கு பட் இட் பட் த டேர்ன் ரிட்டர்ன் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி எனாமஸ். ஆனால் இன்வெஸ்ட் ரிட்டர்ன் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு அதிகமாகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிப்புனால தான் ஒருபடி முன்னேறியே போயிருக்கோம் நம்ம. சரிங்களா, இஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு கிரியேட் அ டிஸ்பர்பரேஷ் க்ரோத் இன் இட்ஸ் வெல்த் இட் வில் கம் ஃப்ரம் கிரியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி தட் இந்தியன் என்டிட்டிஸ் இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன். சரிங்களா, இந்தியா வளரும் அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக ரிசர்ச்சில் கவர்னஸ் இருக்கும், இந்தியா கம்பெனிஸ் வந்து அதிகமாக இதில் வந்து செலவு பண்ணும், ஆர்என்டியில் இந்தியா கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணும், அப்போ தான் இந்தியா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபோர் மேஜர் ரீசன் ஃபார் பிலோ பார் ஆர்என்டி எக்கோ சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மணி. சரிங்களா, நம்மள்கிட்ட வந்து ஃபண்டிங் அதிகமாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. When one looks at a major science and powers, the state rarely funds more than a quarter of a country's overall R&D spending. பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஆர்என்டியில. அது மாத்திரமா வந்து யார் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? இண்டஸ்ட்ரியிலும் பிலாந்த்ரோபி. சரி, பிலாந்த்ரோபிஸ்னா வந்து நன்கொடை தருவாங்கள அதெல்லாமே அவங்களாமே. இன் இந்தியா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் நியர்லி 2/3. இந்தியா மட்டும்தான் ரெண்டுல மூணுல ரெண்டு பகுதி வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது, கம்பேர்ட் வித் 16% ஆஃப் சைனா அண்டர் 10% ஆஃப் மோஸ்ட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் மெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் இட்ஸ் டாலர் கண்ட்ரிபியூஷன் இட் மோர் மோர் தேன் டுவைஸ் த ஹையஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா, இந்தியா மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஆர்என்டியில் செலவு பண்ணுது. இட் இஸ் பிரைவேட் செக்டர் தட் இஸ் நாட் புல்லிங் ஸ்வைட். சரிங்களா, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆர்என்டி ஸ்பெண்டர்ஸ் யார்? அமேசான். சரிங்களா, 11%, அது அல்பாபெட் 27, ஹுவாய் 22, மைக்ரோசாஃப்ட் 19. ஸோ எல்லாமே வந்து கம்பெனிஸ் தான் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க பிரைவேட்ஸ். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணுது. ஸோ இது அப்படியே மாறணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் என்ன செய்யணும், ஆர்என்டியில் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கு, காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நியர்லி 2/3 ஆஃப் இந்தியாஸ் ஆர்என்டி ஸ்பெண்டிங் இஸ் டிவோட்டட் டு டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி. இதில் தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏரியாஸ் விச் ஸ்டேட் ஹேஸ் நாட் ட்ரெடிஷனலி கொலாபரேட் வித் இண்டஸ்ட்ரி த மணி லெஃப்ட் ஓவர் ஆஃப் அகாடமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஸ்ப்ரெட் டூ தின்லி அக்ராஸ் ஆஃப் டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ். அதிகப்படியான காசு வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் செலவு பண்ணுறோம் தவிர ரிசர்ச்சுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணணும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. சரிங்களா, இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கு வந்து என்ன தீர்வுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ராச்லேருந்து உருவாகணும், அதுக்கு தான் வந்து செலவு பண்ணணும். சரிங்களா, ஏற்கனவே இருக்கிற வந்து டெவலப் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்தியா வந்து ஏற்கனவே இருக்கிறதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணது தவிர புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது இல்லைங்கிறது தான் வந்து இங்கே குற்றச்சாட்டு. சரிங்களா, அடுத்து பாருங்க லேக் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து இந்தியாவில இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. சரிங்களா, இந்தியா ஹேஸ் அபவுட் 40,000 இன்ஸ்டிடியூஷன் ஃபோக்கஸ் ஆன் ஹையர் எஜுகேஷன் பட் 1% என்கேஜ் இன் ரிசர்ச். சரிங்களா, ஹையர் எஜுகேஷன் 40,000 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு.
அதில் 1% கூட ரிசர்ச் ஓரியன்டா இன்ஸ்டியூஷன் இல்லை. தி ஸ்மால் கேடர் ஆஃப் எலைட் இன்ஸ்டியூஷன் ப்ரொடியூஸ் மச் ஆஃப் இந்தியா சயின்டிஃபிக் அவுட்லெட் வித் மெஜாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி பிசி தம் செல்ஃப் டீச்சிங். சரிங்களா, இப்பவே வந்து நம்ம சின்ன அதாவது ஐஐசி பெங்களூர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்ஸ்டியூஷன் தான் வந்து ரிசர்ச் ஓரியன்டா இருக்கு. அப்படியே வந்து நம்ம மூணுக்கெல்லாம் லேண்டிங் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து ரிசர்ச் ஓரியன்டா வச்சோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மோர் ஓவர் மோஸ்ட் டாப் கிளாஸ் இன்ஸ்டியூஷன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொலாபரேஷன் அக்ராஸ் ஏரியா லெட் அலோன் வித் ஹியூமனிட்டிஸ். சரிங்களா, இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன செய்யுது, குறிப்பிட்ட டிகிரி மட்டும் தான் தவிர எல்லாத்துக்கும் கலந்த மாதிரி டிகிரி கொடுக்கறது இல்ல. நாட் டூ தே ஒர்க் மஸ்ட் விச் இதர் த ரிசல்ட் இஸ் சயின்ஸ் எஸ்டாப்ளிஷன் லெஸ் தேன் சம் ஆஃப் எக்ஸ்பர்ட். இப்போ படி இன்ஜினியரிங்கும் சயின்ஸும் வந்து ஒன்னா சேரணும். சரிங்களா, ரிசர்ச்சும் ஒன்னா சேரணும். சரி, இன்ஜினியரும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒன்னா சேரணும். ஸோ இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும், உங்களுக்கு பிரேக்கிங் த்ரூ டெக்னாலஜிலாம் கொண்டு வர முடியும். ஸோ இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மட்டும் டீச் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா, மேக்ஸ் ஹியூமனிட்டிஸ் எல்லாமே வந்து கலந்த மாதிரி வந்து நம்ம டீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுவர்டாக வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தேர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் டு அட்ரஸ் போத் அன்னெசரி டூப்ளிகேஷன் அண்ட் கேப்ஸ் விச் ஆர் ஆர்என்டி எக்கோ சிஸ்டம். சரிங்களா, ஆர்என்டி எக்கோ சிஸ்டம்ல கரெக்டான முறையில் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேலண்ட், அட் 31% லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இட்ஸ் கிராஜுவேட் ஸ்டடி ஸ்டெம் சப்ஜெக்ட் தேன் இன் யூஎஸ்ஏ. சரிங்களா, யூஎஸ்ஏ 20%, ஈவன் இஸ்ரேல் 27%. சரிங்களா, ஸ்டெம்னா என்னது உங்களுக்கு, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா, பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் வித் புவர் எஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் இன்னோவேட் ஃபெசிலிட்டிஸ் மீடியோக்கர் டீச்சிங் அவுடேட்டட் கரிக்குலம்ஸ் அஸ் மெனி ஆஃப் த மோஸ்ட் டேலண்ட் கோஸ் அப்ரோட். சரிங்களா, நம்மளுக்கு வந்து அதிகமாக டீச்சிங் வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கம்மியாக தான் டீச் பண்ணுறோம், நிறையவே இது பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க நம்மள்ட்ட. சரிங்களா, இந்தியா லாஸ் ஆஸ் அ பீப்பிள் டு ஓவர்சீஸ் இன்ஸ்டியூஷன் அட் வெரி எவ்ரி ஸ்டேஜ் மாஸ்டர்ஸ்லையும் பிஹெச்டி போஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்கிறோம், வெளிநாட்டுக்கு போயிடறாங்க நம்ம மக்கள். சரிங்களா, இது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இது டிஃபிகல்ட் டு கெட் தம், அங்கே என்ன கிரீன் கார்டு கொடுத்துறாங்க, நாசால வேலை செய்ய போயிறாங்க, திரும்பி வரதே இல்லை, அவங்க வம்சாவளியா அங்கேயே இருந்துக்கிறாங்க. இட் இஸ் இன்சிடென்ட் டு நோட் தட் இந்தியன் பிகேம் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யூஎஸ்ஏ அஹெட் ஆஃப் சைனா. இந்தியாக்காரங்க தான் அதிகமாக கிராஜுவேட் ஆயிராங்க மற்ற நாடுகள் இருந்து வந்து படிக்க வந்தவங்கள. இன்க்ளூடிங் அண்டர் கிராஜுவேட்ஸ் இந்தியா ஹஸ் நவ் மேக் அப் குவார்டர் ஆஃப் ஆல் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸ்ஏ. ஒன் நாலில் ஒருத்தர் வந்து இந்தியாவாக இருக்காங்க அங்கே. ஆஃப் ரஃப்லி 2.5 மில்லியன் இமிகிரண்ட் ஸ்டெம் ஒர்க்கர்ஸ் இன் யூஎஸ்ஏ 29% ஆஃப் இந்தியன்ஸ். இந்த ஏஏ பார்த்தீங்கன்னா இந்தியா சோர்ஸ் ஆஃப் 8% ஆஃப் வேர்ல்ட் டாப் ரிசர்ச்சர்ஸ் ப்ரொஃபஷன் ஆஃப் ஹூ ஒர்க் இன் இந்தியா இட்ஸ் ரவுண்ட் ஜீரோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏக்கில் வந்து யாருமே ஒர்க் பண்ணுறதுல ஜீரோ. ஆனால் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா 8% வந்து இந்தியர்களை தான் வந்து இந்த ஏஏல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியா ஒரு ஒரு டிராபேக் மாதிரி இந்தியாவுக்கு டேலண்ட். அடுத்தது பியூரோக்ரசி. சரிங்களா, ஸோ த கரண்ட் சிஸ்டம் ஆஃப் கேன் ஸ்டிஃப்லிங் ஃபார் தோஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அகடமிக் லைஃப் அப்ராட். சரிங்களா, பியூரோக்ரசி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசிவ் கண்ட்ரோலாக இருக்கு. ஓவர் பில்லியன் ரெகுலேஷன் லிமிடெட் அட்டோனமி த மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூஷன் டைரக்டர்ஸ். சரிங்களா, இன்ஸ்டியூஷன் டைரக்டர்லாம் நிறைய கட்டுப்பாடுல இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எனக்கு ரிசர்ச் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கைலன்ஸ் ஆர் ஃபேக்கல்டி டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ ப்ரிவென்ட் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஹைரிங் மோர் ரிசர்ச்சர்ஸ். ஸோ இந்த இவ்வளோ ஃபேக்கல்டிஸ் வந்து இவ்வளோ பேத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா பண்ணனால நம்ம என்ன செய்ய முடியாது, அதிகமாக ஃபேக்கல்டிஸ் வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது, ரெக்ரூட் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ நிறைய ஃபேக்கல்டிஸ் இருந்தாங்கன்னா கம்மி நம்பருக்கு ஒரு ஃபேக்கல்டிங்கும் போது நம்ம குவாலிட்டியா டீச்சிங் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் ஆஃப்டன் டேக் அப் மந்த் டு அரைவ் ஓன்லி டு பி யாங்க்டு அவே ஃப்ரம் இட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபினான்சியல் இயர். சரிங்களா, ஓகே, நம்ம இவ்வளோ ஃபண்டு தேவைப்படுச்சுன்னா அது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. சரிங்களா, பர்ச்சேசஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் ஆர் ஈவன் ஹார்டஸ். வெளிநாட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஒன்று இறக்கணும் அப்படின்னா அதுவும் கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் கிளியரன்ஸ் இஸ் ரெக்கார்ட் ஃபார் ஃபாரின் ட்ரிப்ஸ் லாங்கர் தன் ஃபியூர் டேஸ். சரிங்களா, ஸோ கவர்மெண்டோட அப்ரூவல் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இது வந்து ரிசர்ச் எக்கோ சிஸ்டம் வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் புரிஞ்சா, ஏன் நம்ம வந்து ரிசர்ச்ல வந்து ஏன் வரணும், எதுக்காக வரணும், என்ன லேக்கா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இது அப்படியே வந்து 10 மார்க்கோ 15 மார்க்கெல்லாம் கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபிலிம்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து மெயின்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கரண்ட் இன்ஃபோ வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சி க்ரூப் பண்ணணும் சரி, ஐஏஎஸ் எக்ஸாம் எக்ஸாம்பிளும் சரி உங்களுக்கு மார்க் வரும். ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஓகேவா, வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, கேட்குதா? ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ ஏற்கனவே ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லியிருந்தேன்ல, ஸோ யூசேஜ் இஸ் நாட் அண்ட் ஆல் சர்ப்ரைசிங். இங்கே பாருங்க, இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸில் இருக்குது. சரிங்களா, ட்ரக் வார்
ஆன் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஹிந்துல வந்திருக்கு, 6th ஜனவரி வந்திருக்கு. இதுல எப்படி மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், கிரிட்டிக்கலி எக்ஸாம் இந்த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கண்ட்ரோல் ஏஎம்ஆர், சரிங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனையா வந்துருக்கு. இதுனா என்ன பிரச்சனை, அதை பத்தி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் வரலாம் உங்களுக்கு. எப்பயுமே வந்து நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் வருதோ அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தவிர, புதுசாக ஒன்று எடுத்துட்டு வந்து கொஸ்டின் தான் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயமா வச்சு உங்களுக்கு டீச் பண்றேன். லுக் அட் த ஃபர்ஸ்ட் மல்டிசென்ட்ரிக் ஸ்டடி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி வந்து படிக்கும்போது, த ஃபர்ஸ்ட் மல்டிசென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் ப்ரெவலன்ஸ் ஆஃப் சர்வே ஆஃப் ஆன்டிபயோட்டிக் யூசர் 20 நாக் நெட் சைட்ஸ் இந்தியா 2021ல பாத்தீங்கன்னா, கண்டக்ட் பை நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், இவங்க பண்ணிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கீழே இருக்காங்க. ஸ்டார்ட்லிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹவ் பீன் ஃபிளாக்ட் பை எக்ஸ்பிரஸ் இயர்ஸ் ஆஃப் நோ. ஓவர் 70% ஆஃப் பேஷன்ஸ் இன் டெரிஸ்டரி கேர் ஹாஸ்பிட்டல், மூணாம் நிலை, முதல் நிலை பிரைமரி, செகண்டரி, டெரிஸ்டரி, மூணு நிலை இருக்கா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல, சரிங்களா? அந்த மூணாவது நிலையில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, அக்ராஸ் 15 ஸ்டேட்ஸ், 2 யூனியன் டெரிட்டரிஸ் வேர் பிரஸ்கிரைப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓவர் 50% ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரஸ்கிரைப் ஹேவ் பொட்டன்ஷியல் காஸ் ஆஃப் ஏஎம்ஆர். அதுல வந்து நிறைய மக்களுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனா அதுல வந்து 50% மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை, திருப்பி வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து என்ன செய்யாது, கம்மியாகாது, குறையாகாது, போகாது, சரிங்களா? ஏன்னா வந்து அந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கிருமி வந்து பாக்டீரியா தான் என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓவர் ஹாஃப் ஆஃப் த அட்மோஸ்ட் 10,000 ஹாஸ்பிட்டல் பேஷன்ட் சர்வேட் ரீசென்ட்லி வர் கிவன் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ப்ரெவென்ட் இன்ஃபெக்ஷன் ரேதர் தன் டு ட்ரீட் இட், சரிங்களா? ப்ரெவென்ட் வருமுன் காப்ப ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் வரப்போறதுக்கு முன்னாடியே கொடுக்குறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க கூடியதுதான். ஆனா இவங்க என்னது, பிரச்சனை வரக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க, சரிங்களா? ட்ரீட் இட் அமிங் க்ரோயிங் கன்சர்ன் அபவுட் ரைஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த நோய் வரக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த நோய் வந்து பேக்டீரியா வந்து ஈஸியா வந்து அதை வந்து தன்னை அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கும். பாருங்க, சச் ஃபைண்டிங்ஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங், எல்லாம் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன் ஆஸ்பெக்ட் தட் எமினேட் ஃப்ரம் த ஸ்டடி, ஸ்டடியில இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 11,000 அட்மிஷன் அண்ட் 9,000 எலிஜிபிள் பேஷன்ஸ், 72% வேர் பிரஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், சரிங்களா? 72% வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் திஸ் ஒன்லி 45% வேர் பிரஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக் ஃபார் தெரபிடிக் இண்டிகேஷன், இப்போ ஒன்றும் பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டது 45% தான், மீன் டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன் ஆர் டிசீஸ், த ரிமைனிங் 55% வேர் பிரஸ்கிரைப் த ட்ரக்ஸ் ஆஃப் பாலிபிலிட்டிக் இண்டிகேஷன், மீன் டு ப்ரிவலன்ட் அக்கரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் வந்து மிச்சது எல்லாமே. இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் வந்து குணப்படுத்துறதுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம், ஆனால் இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது, அதுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, முடிஞ்சு இன்ஃபெக்ஷன் இல்லை, ஆனால் ஒருத்தன் இருந்து இன்னொருத்தன் பரவக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி 6% வேர் பிரஸ்கிரைப்ட் இன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆஃப்டர் கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா காசிங் இல்னஸ், சரிங்களா? இப்போ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அது வந்து 6% தான் இருக்கு. கால் டெஃபினேட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. த ரிமைனிங் 95% பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் தெரப்பி பேஸ்ட் ஆன் டாக்டர்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் லைக்லி டு காஸ் இல்னஸ். ஸோ இவங்களுக்கும் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, ஓகே உங்களுக்கு இந்த நோய் வரப்போகுது, ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துறாங்க. ஆனால் அந்த நோய் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது, சரிங்களா? தேர் ஆர் வைட் வேரியேஷன் அமங் த ஹாஸ்பிட்டல் வித் சம் ஆஃப் த பிரஸ்கிரைபிங் ஆன்டிபயோட்டிக் 37% ஆஃப் பேஷன்ஸ் வைல் ப்ரெவலன்ஸ் ஆஃப் 100% இன் சம் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் கொடுக்கணும் தவிர, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து என்ன செய்யறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி எழுதி தள்ளிடுறாங்க, அதுவே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையா வந்து அமையுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பாருங்க, 86% ஆஃப் பிரஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த்ரூ த பெனட்ரல் ரூட், மீனிங் தட் தே வில் நாட் ஓரலி டேக் அன் ஓரலி, சரிங்களா? வாய் மூலியமா இல்லாம இடுப்புல வந்து ஊசி போடுவாங்க, இதுல ஊசி போடுவாங்க, இல்ல வந்து அந்த இதுல அந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் ஏத்துறாங்களே அதுல வந்து போடுவாங்க, இந்த மாதிரி தான் வந்து நிறைய ரூட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. WHO has introduced the global point of prevalence survey methodology to understand the prescribing patterns of hospital. ஸோ இவங்க தான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க குளோபல் பாயிண்ட் ஆஃப் ப்ரெவலன்ஸ் சர்வே சர்வே. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, குளோபல் பாயிண்ட் ஆஃப் ப்ரெவலன்ஸ் சர்வே இது வந்து யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் WHO, சரிங்களா? பாருங்க, யூசிங் WHO அக்சஸ் வாட்ச் அண்ட் ரிசர்வ் கிளாசிபிகேஷன் அவர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன்லி 38% ஆஃப் பிரஸ்கிரிப்ஷன் வேர் ஃபார் ஆன்டிபயோட்டிக்ஸ் பிலாங்கிங் டு த அக்சஸ் குரூப் விச் ஆஃபர் த பெஸ்ட் தெரபடிக் வேல்யூ வைல் மினிமைசிங் பொட்டன்ஷியல் ரெசிஸ்டன்ஸ். 38% தான் வந்து உங்களுக்கு என்னது நோய் வந்தவங்களுக்கு கொடுக்கப்படுது, as much as larger 57% prescription were antibiotics belonging to the watch group which only indicative for a specific limited number of ineffective syndromes
ஆர் மோர் ப்ரோன் டு பி டார்கெட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, வரப்போகுதுங்கிறதுக்காக அதிகமாக கொடுக்குறாங்க. 2% ஆர் ஃப்ரம் ஆன்டிபயோட்டிக் பிரஸ்கிரைப் வேர் ஃப்ரம் த லாஸ்ட் ரிசர்வ் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். சரிங்களா, 2% என்னது வேற வழி இல்லாமல் கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அபவ் 3% ஆஃப் பிரஸ்கிரிப்ஷன் வேர் நாட் ரெக்கமெண்டட் குரூப். சரிங்களா, 3% வந்து இவங்களுக்குலாம் கொடுக்க கூடாதுங்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்குறாங்க. அந்த ஹை யூஸ் ஆஃப் வாட்ச் குரூப் ஆன்டிபயோட்டிக் இஸ் கன்சர்ன் ஆஃப் தீஸ் ஆன்டிபயோட்டிக் ஹவ் ஹையர் பொட்டன்ஷியல் டு டெவலப் த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அக்சஸ் குரூப் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறது. சரிங்களா, 48%. சரிங்களா, அமோக்ஸ்லின் நியூட்ரோஃபுளூரின் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குறது. அது வாட்ச் கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு 110. அடுத்து குயினோலின்ஸ் மெக்ரோலின்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து ரிசர்வ், இது வந்து என்ன 22 ஆன்டிபயோட்டிக்ஸ் எம்டிஆர் ஆர்கனிசம் லாஸ்ட் ரெசிட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்ல இதுலயே ஒர்க் ஆகல அப்படின்னா கொடுக்குறது ப்ராப்ளமே. இதுல வந்து இந்த பேர்லாம் கொடுத்துருவாங்க, இதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகளோட பேர். ஓகேவா, வை டஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அக்கர்? சரிங்களா, ஏஎம்ஆர் அக்கர்ஸ் வென் பேத்தோஜன்ஸ் எவால்வ் ஃபோர்டிஃபைங் தெம் செல்ஃப் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ். ட்ரக்கு எதிராக தன்னை வந்து என்ன செய்யுது, மாற்றி அமைச்சுக்கும். அண்ட் ஸ்டாப் ரெஸ்பாண்டிங் டு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அந்த நோய்க்கு வந்து அடங்காது. சரிங்களா, அந்த மாத்திரைக்கு அடங்காமல் வந்து என்ன செய்யும், அந்த நோய் வந்து திருப்பியும் அதிகப்படுத்தும். வைல் இட் நேச்சர் ஆஃப் பேத்தோஜன் டு எவால்வ் திஸ் எவர் இன்க்ரீசிங் கிரைசிஸ் கான்ஸ்டன்ட்லி பீங் எக்ஸாபரேட் பை அன்சவுண்ட் மெடிக்கல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பிராக்டிசஸ். சரிங்களா, நிறைய இடங்கள்ல வந்து எக்கச்சக்கமான கொடுக்கற மூலியமா தான் இது பிரச்சனை ஆகுது. இட் ப்ரெசைஸ்லி தட் சார்ட் ஆஃப் மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ். சேம், மிஸ்யூஸாகவும் அதிகப்படியான கொடுக்கறதுனால ஆன்டிமைக்ரோபியல் வருது. அஸ் ரிவீல்டு பை சர்வே விச் காசஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பேத்தோஜன்ஸ் தட் இன் டர்ன் டு போஸ் த கிரேட்டர் லைஃப் அண்ட் எக்ஸாபரேட் மார்பிலிட்டி. ஸோ இது என்னது, உங்களுக்கு மார்பிலிட்டி என்னது இறப்புக்கு அதிகமாக வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க ட்ரக் ரெசிஸ்டன்ஸுக்கு. சரிங்களா, ஒன்று கிளினிக்கலா வந்து ட்ரையல் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நோயின்னு வந்து அளவீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம வரக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குற மூலியமா நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. ஏஎம்ஆர் இன்வாலிடேட்ஸ் மல்டிபிள் கெய்ன்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்சஸ். இப்போ வந்து ஒரு மருந்து, ஒரு நோய்க்கு மருந்து கிடைக்கும் போட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய காசும் நிறைய வருஷங்களும் செலவு பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன செய்யறீங்க நீங்க, ஸோ அந்த மருந்தை வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த ஈஸியாக எவால்வ் பண்ணிடுறீங்க அந்த அந்த பாக்டீரியாவை. சரிங்களா, ஏஎம்ஆர் இன்வாலிடேட்ஸ் மல்டிபிள் கெய்ன்ஸ் தட் மாடர்ன் மெடிசன் ஹேஸ் அச்சீவ் ஓவர் இயர்ஸ். இட் ஆல்சோ மேக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஹார்டர் டு ட்ரீட். இட் ஆல்சோ ரெண்டர் அதர் மெடிக்கல் ப்ரொசீஜர் தட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்ஜரி கேன்சர் சிசேரியன் கேன்சர் கம் வந்து மச் ரிஸ்கியர். சரிங்களா, இப்போ வந்து எது கொடுத்தாலுமே இப்போ எல்லா ப்ரொசீஜர் பண்ணாலுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. வயிற்று அறுத்தாலும் சரி, கீமோதெரபி பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஏற்கனவே நீங்க கொடுத்து அது மூலியமா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பண்ணா என்ன ஆகுது, உங்களுக்கு ஒன்றும் ஆறவே ஆறாது. இது பெரிய பிரச்சனைகள் வந்து முடியும். ரெட் ஃபிளாக்ஸ் ஆர் ஓவர் ஓவர் ஏஎம்ஆர் ஹவ் பீன் ஃபிளாக் ஃபார் லாங். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் லாங் பீன் வேவிங் ரெட் ஃபிளாக்ஸ் ஓவர் ஏஎம்ஆர் காலிங் ஃபார் ரேஷனல் பிரஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கப்ஸ் ஆன் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் டு ப்ரொமோட் க்ரோத் அண்ட் அனிமல் அண்ட் பிளான்ஸ். சரிங்களா, ஸோ நிறைய இது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, த ரோல் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேட்டிங் யூஸ் ஆஃப் ட்ரக் இஸ் க்ரூஷியல். டாக்டர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இதாகணும், கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். தேர் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பைப்லைன்ஸ் கிரைசஸ் இருக்கு, நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அர்ஜென்ட் மெஷர் பார்த்தீங்கன்னா டெவலப் நியூ ட்ரக் கேண்டிடேட்ஸ் மோர் ஈக்குவிட்டபிள் அக்சஸ் டு தம். சரிங்களா, அதிகமான நியூ ட்ரக்கை உருவாக்கணும். கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் தட் ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட் யூஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபிஸ் அண்ட் ப்ரொமோட் த ஃபண்ட் ரிசர்ச் ஆஃப் நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ். சரிங்களா, இந்த நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ்க்காக ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கணும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரா பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் முக்கியம் வாழணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம புரிஞ்சு இந்த ஆர்டிகல் புரிஞ்சு எல்லாத்துக்கும் ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் மேம் வாங்க சொல்கிறாங்க, ஒரு 2 மினிட்ஸு. ஸோ அடுத்த ஆர்டிகல் வந்து யூசிங் பப்ளிக் சர்வன்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஸ்கீம்ஸ் மே நாட் பி ஆப். சரிங்களா, ஸோ அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல வரும். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் செல்ஃபி பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இட் ஸ்கீம்ஸ் இந்துல வந்திருக்கு. சரிங்களா, ப்ராபல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னா, ஹவு டு யூ வியூ தட் யூஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பர்சனல் ஃபார் த ப்ரொபோஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதோட கொஸ்டினா எத்திக்ஸ்லையும் கூட வரலாம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ருபீஸ் 6.2 லேக்ஸ் ஒர்த் ஸ்பெண்ட் ஆன் எவ்ரி பர்மனன்ட் பர்மனன்ட் 3D செல்ஃபி பூத். 3D செல்ஃபி பூத் அந்த மோடி அவர் நிக்கிற மாதிரியும் அதுல வந்து செல்ஃபி பூத் மாதிரி வைக்கிறாங்க. இதுல வந்து 6 லட்சம் ரூபா செலவு பண்றாங்க. சென்ட்ரல் ஸ்பெண்டிங் அப் டு 6.2 லேக்ஸ் எவ்ரி பர்மனன்ட் 3D செல்ஃபி பூத் வித் பிரைம் மினிஸ்டர் இமேஜ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன். இன் ரிப்ளை டு குவரி ஃபைல்ட் பை ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே ஹஸ் செட் தட் இன்ஸ்டால்ட் எரக்டட் பிரைம் மினிஸ்டர் 3D செல்ஃபி பூத் அக்ராஸ் 50 ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் 5 டிவிஷன்ல வந்து வச்சிருக்காங்க. 30 கேட்டகரி ஆஃப் ஏ ஸ்டேஷன் ஹாவ் டெம்பரரி இன்ஸ்டாலேஷன் இருக்கும்.
20 கேட்டகரி ஆஃப் சிசி ஸ்டேஷன் வந்து பெர்மனன்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்கும், திஸ் டேக்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் இஸ் டெப்ளாயிங் பப்ளிக் சர்வெண்ட் சரிங்களா, அதே மாதிரி கவர்மெண்ட் இஸ் டெப்ளாயிங் பப்ளிக் சர்வெண்ட் அஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஷோ கேசிங் அச்சீவ்மெண்ட், அச்சீவ்மெண்ட் வந்து ஷோகேஸ் பண்றதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸரை வைக்கிறாங்க. லாஸ்ட் 9 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் விக்சித் பாரத் சங்கப் யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கீழ இது பண்ண போறாங்க. The government contention is to Viksit Bharat Sankalp Yatra was aimed to ensuring last mile outreach of all government welfare schemes. எப்படியாச்சும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதா. There was a petition in Delhi High Court la about the use of public servants and defense personnel for the promotion of government scheme. Defense ல இருக்கக்கூடிய ஆளுகளையும் பப்ளிக் சர்வன்ஸும் என்ன செய்யறீங்க, நீங்க போய் வந்து செல்ஃபி பூத்ல நிக்க வைக்கிறீங்க, இது வந்து பிரச்சனை தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் வாஸ் ஹியரிங் பிஐஎல் யூஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட் டிஃபென்ஸ் பர்சனல் கவர்மெண்ட் இதுக்காக வந்து கேட்க போறாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் டிஃபெண்டட் பிஃபோர் டெல்லி ஹைகோர்ட் வந்து டிசிஷன் டு இன்ஸ்டால் செல்ஃபி பாயிண்ட்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் ப்ரொமோஷன் ஆஃப் டிஃபென்ஸ் பாலிசி இனிஷியேட்டிவ் சேயிங் ஃபெமிலைஸ் த பப்ளிக் அபவுட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சாதானே மக்கள் வந்து அதில் வந்து பயனடைவாங்க, அவனுக்கு என்னன்னே தெரியாது அப்ப எப்படி வந்து நம்ம பயனடைவாங்க. ஸோ இது மூலியமா மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஸ்கீமை கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அஸ் பர் கவர்மெண்ட் வி ஆர் ஃபெமிலைசிங் பப்ளிக் வித் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்கேஜ்மெண்ட் செல்ஃபி சிஸ்டம் கிஃப்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் லெட்டஸ் மேக் இட் யூஸ். எங்களால் டெக்னாலஜியோட கிஃப்ட் ஆகும் இதெல்லாமே. பிசிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் செல்ஃபி பாயிண்ட்ஸ் எனேபிள் பீப்பிள் டு எங்கேஜ் எஃபெக்டிவ்லி தெர்பை கிவிங் கிரியேட்டர் இருப்பாங்க. நேரடியாக போய் நிற்கிற மூலமா நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் இல்லை, அது வந்து அவங்க வந்து இது பண்ண பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ ஆஸ்க் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சச் டிஆர்டிஓ சைனிக் ஸ்கூல் என்சிசி டெவலப் செல்ஃபி பாயிண்ட் இன் பெர்மனன்ட் லொகேஷன் ஆன் த தீம் ஆஃப் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். அது ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்ல எல்லா இடங்களையும் உங்க மாதிரி வந்து என்சிசி காரங்க எல்லாத்தையும் போய் வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட் அமைக்க சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு இதாக போயிட்டு இருக்கு சரிங்களா, அவ்வளவுதான் அதுல. ஸோ நாளைக்கு இதை பற்றி ஒரு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகேவா, நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க இதை பற்றி சரிங்களாம்மா ஓகேவா. மிச்சதில் வந்து நம்ம ஆப்பில் பாலிட்டி எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க, அது கன்யூவாக படிச்சுட்டு வாங்க. என்ன டவுட் வந்தாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எனக்கு கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணி விடுறேன் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, நாளைக்கு தேங்க்யூ.